தலைப்புச் செய்திகள். பயங்கரவாத ஆதரவு அமைப்புகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். தேசிய பாதுகாப்பு அதிகாரிகள் மாநாட்டில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அறிவுறுத்தல். ஃபைவ் ஜி அலைக்கற்றை ஒதுக்கீடு, சேவையை விரைவில் தொடங்க தொலைத்தொடர்பு நிறுவனங்களுக்கு அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் வேண்டுகோள். நடப்பு நிதியாண்டில் 900 மில்லியன் டன் நிலக்கரி உற்பத்தி செய்ய இலக்கு, மத்திய அமைச்சர் பிரகலாத் ஜோஷி உறுதி. நாட்டில் உயர்கல்வி பயிலும் மாணவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் ஆளுநர் ஆர் என் ரவி பெருமிதம். பேருந்துகளில் பெண் பயணிகளிடம் ஒழுங்கினமாகவும் தவறாகவும் நடப்பவர்கள் மீது சட்ட நடவடிக்கை, தமிழக அரசு எச்சரிக்கை. ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான முதல் ஒருநாள் கிரிக்கெட் போட்டி, இந்தியா 10 விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி.